இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிலை தான் உலகின் மிக உயரமான முருகன் சிலை. இந்த சிலை எங்க இருக்கு? நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடி புதனம்பாளையத்துல இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த சிலை அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் சிலையை தான் உலகத்துல மிக உயரமான முருகன் சிலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட உயரம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 140 அடி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் புத்திரகவுண்ட பாளையத்துல கட்டிட்டு இருக்க இந்த முருகன் சிலை, கட்டப்பட்ட இந்த முருகன் சிலை அந்த கோலாலம்பூர் முருகன் சிலையை விட 6 அடி உயரம், அதாவது 146 அடி உயரம் கொண்டது. மலேசிய முருகன் சிலை வடிவமைச்ச அதே கலைஞர் திருவாரூர் தியாகராஜர் அவர்கள் தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காரு. இந்த சிலையை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் முத்து நடராஜன் ஃபேமிலி அவங்க தான். 2016 இந்த பணியை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு மேலே இந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க நடத்தி கும்பாபிஷேகமும் நடத்தி முடிச்சிட்டாங்க. முத்து நடராஜன் அவருடைய பையன் ஸ்ரீதர் அவர் வந்து ஒரு பயங்கர முருக பக்தரான். அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த சிலையை வந்து நாங்கள் சாதனைக்காக கட்டலை, அதாவது உலகத்தில் மிகப்பெரிய முருகன் சிலை நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு சாதனைக்காக கட்டலை, எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் முருகனை வந்து வழிபடுறாங்க, முருக பக்தர்களுக்கு ஒரு திருப்தியாக தான் இந்த சிலையை நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சிலைக்குள்ளே தாராளமாக 10 பேர் உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மண்டபமும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மண்டபம்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஏழை எளிய மக்களுக்கு அங்கே அன்னதானம் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிலையால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அங்கே சுற்றி இருக்கிற சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.